بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد من يبكم مريالكم رياء أن من شهودر ننبرغلي بريبرغلي தாய்மார்களே சகோதரிகளே, நாம் இன்று உங்களை 4வது இரவில் சந்திக்கின்றோம். இந்த இரவு வெள்ளிக்கிழமை இரவாக இருக்கிறது. நாட்களின் தலை மெய் நாள் என்று சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய சையதுல் ஐயாம், நாட்களின் தலைமை நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் இரவில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஜும்மாவுடைய தினம் ஒரு கண்ணியமான, சங்கையான, பல வகையான நலவுகளும் ஹைர்களும் நிறைந்த ஒரு இரவு, ஒரு நாள் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் இல்லாத முறையில் இது 4வது வாரமாக எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ஜும்மாவுடைய தொழுகை, ஜும்மாவுடைய கடமை, ஜும்மாவுடைய ஹுத்பாக்கள் நடைபெறுவதற்கு சில அசௌகரியங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசல்கள் மூடப்பட்டுவிட்டது. நாங்கள் வீடுகளுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கின்றோம். பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய சகவாசத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட நிலையில் நண்பர்களை சந்திக்க முடியாது, உறவுகளை கண்டு மகிழ முடியாது, ஒரு வகையான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே நாங்கள் முடங்கி கிடக்கின்றோம். ஆனாலும் வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடியது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் பல வகையான அமல்களுக்கு உரிய ஒரு நாள் என்பது எனக்கு உங்களுக்கும் தெரியும். ஹதீஸ்களில் வெள்ளிக்கிழமை நாளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஜும்மாவுடைய தினத்தை பொறுத்தவரையில் ஹைர் யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். எல்லா நாளும் சூரியன் உதித்து மறைகிறது, ஆனால் உதிக்கக்கூடிய சூரியனில் நல்ல நாள் எந்த நாள் என்று சொன்னால் அது ஜும்மாவுடைய நாள். ஃபீஹி, அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் சுவர்க்கலோகத்தை விட்டும் அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் கயாமத்தும் நடைபெறும். வஃபீஹி தகூமு ஸ்ஸாஅ, அந்த நாளில் தான் கயாமத் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் நடைபெறும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து உரைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஜும்மாவுடைய நாள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய நாள், சங்கைப்படுத்தப்பட வேண்டிய நாள். எனவே இந்த நாளை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், சங்கைப்படுத்துவோம். அந்த நாளில் செய்யப்பட வேண்டிய அத்துணை வகையான கடமைகளையும் முடியமான அளவு வரைக்கும் அந்த சுண்ணாக்களையும் அந்த கடமைகளையும் எங்களால் செய்து கொள்வதற்கு நாங்கள் முனைப்போம். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய பிரபல்யமான கிதாப் ஜாதுல் மஆதில் குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறார்கள், இன்ன தாஅத்தல் வாகிஅத மினல் முஸ்லிமீன யௌமல் ஜும்ஆ வ லைலத்துல் ஜும்ஆ அக்ஸர் மின்ஹா ஃபி ஸாஇரில் அய்யாம். முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளது ஜும்ஆவுடைய நாள், ஜும்ஆவுடைய இரவுகளில் நடைபெறக்கூடிய அமல்கள், நடைபெறக்கூடிய வழிபாடுகள் ஏனைய நாட்களை விடவும் அது அதிகமானது. எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா இன்ன அக்தர் அஹ்லில் ஃபுஜூர், பாவங்களை கொண்டு இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் கூட யஹ்தரிமூன யௌமல் ஜும்அத்தி வலைலா, ஜும்மாவுடைய இரவையும் ஜும்மாவுடைய பகலையும் அவர்கள் கூட கண்ணியப்படுத்துவார்கள். வயரவுன, அவர்கள் கண்டிருக்கிறார்கள், அன்னமன் தஜர் ஆசீஹி அலா மஆசி, பாவங்கள் செய்வதற்கு அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை நாட்களில் யாரு
முனைவார்களோ யார் திருஹாத்திரம் கொள்ளுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தண்டனையை அவசரப்படுத்தி இருக்கிறார், தண்டனையை அவர்களுக்கு முன்னாலேயே காட்டி இருக்கிறார், தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் பாதைகள் கூட ஜும்ஆவுடைய தினத்தில் ஒரு தவறு செய்வதற்கு முனைவது கிடையாது. அவர்களுக்கு கூட அந்த வேகம், அவர்களுடைய அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய மோகம் அந்த நாளில் இருக்க மாட்டாது. அவர்கள் கூட அந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்படி இருந்தாலும் இந்த நாளில் செய்யப்பட வேண்டிய இன்னொரு என்ன கடமைகள், சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறது. அது ஒன்றுதான் நாங்கள் குளித்துக் கொள்வது. ஜும்மாவுடைய நாளில் குளித்துக் கொள்வது, பள்ளிக்கு போகின்றோம், பிரச்சனை இல்லை, பள்ளிக்கு போக முடியாது, குளித்து நல்ல சுத்தமான ஆடைகள் அணிந்து எங்களை நாங்கள் சுத்தம் செய்து கொண்டு குளிப்பது சொன்னால் வெறுமனே குளிப்பது மாத்திரம் அல்ல, நகம் கட்டி கத்தரிக்க வேண்டிய அழகுபடுத்த வேண்டிய முடிகளை எல்லாம் அழகுபடுத்தி நாங்கள் எங்களை அழகுபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடைகளை அணிந்து அந்த நாளுக்கு ஆயத்தமாகலாம். குடும்பமாக இருந்தால் வீட்டிலே உங்களுடைய ஜமாஅத்து தொழுகையை தொழுதுவிட்டு ஜும்மாவுடைய நாள் இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த நாள் ஜும்மாவுடைய தினம், அந்த நாளுக்குரிய கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், அந்த நாளுக்குரிய மகத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அது முக்கியமாக செய்யப்பட வேண்டிய அமல்கள் ஒன்றுதான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதக்கூடிய பழக்க வழக்கம், குரான் சலவாத்தை பற்றி மிக அழகாக பேசியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களின் ஊடாக சலவாத்து சொல்வதனுடைய சிறப்புகளை, மகத்துவத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளண்டு வெள்ளிக்கிழமை இரவுகளில் சொல்லப்படக்கூடிய சலவாத்துகளை பற்றி சுப்ஹானல்லாஹ் ஏராளமான ரிவாயத்துக்கள் வெள்ளிக்கிழமை நாளிலே வந்திருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை நாளில் சலவாத்துக்களை கொண்டும் நாளை அலங்கரித்துக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரில் சலவாத்துக்கள் சொல்லுவோம். இன்னல்லாஹ வ மலாஇகதஹு யுஸல்லூன அலன் நபி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால் அவனே சொல்லுகிறான் நானும் சலவாத்து சொல்லுகிறேன், என்னுடைய மலக்குமார்களும் சலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். அல்லாஹ் சலவாத்து சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் சலவாத்தும் சலாமும் அந்த நபியின் மீது சொல்லுங்கள் என்று குர்ஆன் எங்களை பணித்திருக்கிறது. எனவே அந்த நபியின் மீது, அந்த ரசூலின் மீது நாங்கள் சலவாத்து சொல்லுவது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. வாய் நிறைய சலவாத்து சொல்லுவோம், அழகாக சொல்லுவோம், குழந்தைகளையும் சொல்ல சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சலவாத்துக்களை கொண்டு எங்களுடைய வாய்களையும் எங்களுடைய காதுகளையும் அழகுபடுத்தி வைப்பாங்க. காதுகளுக்கும் வாயை, காதையும் வாயையும் சலவாத்துக்களை கொண்டு எப்பொழுதுமே அழகுபடுத்தி வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், இன்னமின் அஃதல ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களின் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள், ஃபஅக்ஸிரு அலைய மின ஸ்ஸலாத்தி, அந்த நாளில் நீங்கள் என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இமாம் அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் ஸல்லா அலைய ஸலாத்தன், என் மீது யாராவது ஒருவர் ஒரு முறை சலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவரின் மீது 10 முறை சலவாத்து சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மீது அல்லாஹ் 10 தடவை சலவாத்து சொல்லுகின்றான். எனவே அப்படிப்பட்ட பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இரவில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு நாளை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளை சலவாத்துக்களை கொண்டு அழகுபடுத்துவோம், அதிகப்படுத்துவோம். அதே போன்று சூரத்துல் கஹ்ஃப், ஜும்மாவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதிக்கொள்வது ஒரு மிக முக்கியமான சுன்னத்து. இரவிலும் ஓதலாம், பகலிலும் ஓதலாம். ஜும்மாவுடைய நாளில் ஓதுவது, ஜும்மாவுடைய இரவில் ஓதிக்கொள்வது, சுப்ஹானல்லாஹ், இது ஒரு சுன்னத்தான கர்மம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் அது ஓதப்பட வேண்டிய ஒரு சூரா என்று சொல்லி ஹதீஸ்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே கூட்டமாக இருந்து, குடும்பமாக இருந்து, ஹிஸ்பாக 5 குழந்தைகளா சுபஹுடைய தொழுகைக்கு ஓத, மற்றவர்கள் கேட்க,
இன்னும் ஒரு ஓத மற்றவர்கள் கேட்க என்றால் அப்ப ரெண்டு அமல் நடக்கும். குரான் ஓதப்பட்டால் ஒருத்தர் குரான் ஓதிக்கொண்டிருக்கிறாரு, மற்றவர்கள் அந்த குரானை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ரெண்டும் நடக்கும். அந்த சபையில உளமாக்கல், அந்த வீட்டுக்குள்ள உளமாக்கல், மதரசாவில் ஓதக்கூடிய பெரிய வகுப்பு மாணவர்கள் இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குரான் சுருக்குக்காகக்கூடிய முக்கியமான நாலு சம்பவங்கள் இருக்கிறது. நாலு சம்பவங்கள். ஒரு சம்பவம் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள போனவர்களுடைய சம்பவம், அதுதான் அஸ்ஹாபுக்காகக்கூடிய சம்பவம். ஈமானை பாதுகாத்துக் கொள்ள போனவர்கள் எப்படி ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு நல்ல சூழல் வேண்டும், மோசமான ஈமானுக்கு முரணான சூழலில் ஈமானை பாதுகாக்க முடியாது, ஈமானை பாதுகாப்பதற்குரிய சூழலை தேடி போக வேண்டும். இரண்டாவது, ஈமானை தீனை படிக்க வேண்டும், அறிவு தேடி போக வேண்டும். நீங்க எவ்வளவு பெரியோர்வராக இருந்தாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உபமானம் காட்டிச் சொல்லுகிறார். அவர்களுக்கு நாங்கள் வேதங்களை கொடுத்தோம், வேதத்தை கொடுத்தோம், சொற்களை கொடுத்தோம், அஸ்முடிய ரசூல்மார்கள் ஒருவராக அவர் இருந்தார். அப்படி இருந்தாலும் கூட அறிவு படிப்பதற்கு ஒவ்வொருத்தரும் முனைய வேண்டும், வெடிக்கிளம்ப வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நியதி. யாரிடத்தில் படிப்பது? படிக்கும் பொழுதெல்லாம் உங்களை விட உயர்ந்தவரிடத்தில் தான் போய் படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் உங்களை விட தாழ்ந்தவரிடத்திலும் நீங்கள் படிக்க வேண்டி வரும். உங்களை விட தரத்தில் குறைந்தவராக இருக்கலாம் உங்களுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில. அது அல்லாஹ் முடிவு செய்யட்டும், உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்று சொன்னேன். சில சந்தர்ப்பங்கள் இவரிடத்தில் போய் படிப்பதா? படிக்கத்தான் வேண்டும். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் படிப்பதற்கு. அதற்கு பிறகு இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறார். உலகத்தை வசப்படுத்தி கொடுத்தான், உலகத்தில் சகலவிதமான வசதிகளை அல்லாஹ் செய்து கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், அறிவை கொடுத்திருந்தான். அவருடைய பணி என்ன தெரியுமா? இந்த தீனை எத்தி வைப்பது. يسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا إنا مكنا له في الأرض وآتينا الله سبحانه وتعالى القرآن لكل قرآن ذي القرنين اسكندر عليه الصلاة والسلام رورك بونانك عن دوروني مكنوني تيبا تنبر التبين عليكم آخر التشم بارك بين الله رورني ترتي نال بين سبحان الله إبني بتا برلا عدلتان عند سورة الكهف لشلد فترك إنه غنية معنا علماءك மதரசாக்களில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரிய வகுப்பு மாணவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த குடும்பத்தை உட்கார வைத்துக் கொண்டு இந்த சம்பவங்களை சின்ன சின்ன குழந்தைகளுடைய மனதில் இப்படிப்பட்ட சம்பவங்கள், வரலாறுகள், குரான் சொல்லப்பட்ட யதார்த்தமான உண்மையான ஈமானிய பாடங்களை அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்போம். எனவே அதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று கடைசியாக ஜும்மாவுடைய நாளிலும், ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ நிச்சயமாக கபூலாகும். ஆனா எந்த நேரம் என்று யாருக்குமே குறிப்பாக சொல்ல முடியாது. 50 மேற்பட்ட உலமாக்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது. சுபகுக்கு பிறகு ஜும்மா உள்ள நேரம், ஹுத்பாவுடைய நேரம், தொழுகைக்கு பிறகு ஜும்மாவுடைய நாளில் சூரியன் மறையக்கூடிய நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடப்பட்ட நேரம் என்று சொல்லி 50 மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ இதே போல ஜும்ஆவுடைய நாளில் இருக்கக்கூடிய அந்த துஆ கபூலாகக்கூடிய நேரத்தையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எனவே அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு பொதுவாக நாங்கள் அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், தொழிலுக்காக வேண்டி வெளியே போகக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு பல வகையான வேலை பழுக்களுடன் வாழக்கூடியவர்கள் ஒரு நாள் முழுக்க இந்த நேரத்தை தேடி, நேரத்துக்காகவே அந்த நேரத்தை தேடி ஒரு நாளை செலவழிப்பது என்பது நாம் வாழக்கூடிய இந்த இயந்திர உலகத்தில் எங்களுக்கு கஷ்டமாக தென்படலாம். ஆனால் இந்த வாரவரை செய்யலாம். ஏன் காரணம் என்றால் சுபகத்தை இருந்து மகரிபு வரைக்கும் பெரும்பாலும் அநேகமானவர்களுடைய காலம் வீட்டுக்குள்ள சும்மாதான் கழியுது.
ஏதோ சோசியல் மீடியால இருப்போம், ஏதோ ஒன்றை பார்ப்போம், ஏதோ ஒன்றை கேட்போம், தூங்கி எழும்புவோம், சாப்பிடுவோம், சும்மா கரைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் முயற்சி செய்தால் இல்லை, இன்றைக்கு நான் முழுக்க சுபகல இருந்து மகிழ்வு வரைக்கும் நான் என்னுடைய நேரத்தை குர்ஆனுடனும் சலவாத்துடனும் தஸ்பீஹுடனும் ஜிக்ருடனும் தொழுகையிலையும் முஹாவிலையும் கழிக்கப் போகின்றேன். அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூலாகும். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்கள் எனக்கு எனக்கு தடங்களாக இருக்கிறது. அவைகளுக்காக வேண்டி இருக்கரம் ஏந்துவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்திருக்கிறான் என்று சொல்லி நாளை பயன்படுத்திக் கொள்வோம். இருக்கரம் ஏந்துவோம், முழு மனித சமூகத்துக்கும் கேட்போம், முழு மனித கோடிகளுக்கும் கேட்போம். இந்த உலகத்துக்கு நல்லொரு ஆரோக்கியமான நிலை ஏற்பட வேண்டும் என்று துஆ கேட்போம். அதே நேரத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய கஷ்டங்கள், பஞ்சம், பட்டணி, வறுமை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது, இந்த நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது, உலகத்துக்கு வந்துவிடக்கூடாது, மனித கோடிகளுக்கு அந்த கஷ்டங்களை அல்லாஹ் சுமத்தாக்க கூடாது. யா அல்லாஹ், உனக்கு முடியும், நீ நெருப்புக்குள்ள இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வைத்தான். மீனுடைய வயிற்றுக்கு யூனுஸ் அலைஹி ஸலாத்தை வாழ வைத்தான். நோய்வாய்ப்பட்ட யாக்கூப் அலைஹி ஸலாத்தை சந்தோஷமாக வாழ வைத்தான். கத்தியினுடைய முனையில வைத்து இஸ்மாயில் அலைஹி ஸலாத்தை பாதுகாத்தான். உனக்கு முடியும் யா அல்லாஹ், உனக்கு முடியும். கஷ்டங்களை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. அந்த கஷ்டங்களை சுமந்து கொள்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், அந்த கஷ்டங்களுக்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். அல்லாஹ் உனக்கு கையெண்ணுங்கள், இருகர வேண்டி, மக்களுக்காக வேண்டி, உலகத்துக்காக வேண்டி, அகிலத்தாருக்காக வேண்டி, குறிப்பாக எங்களுடைய தாய் நாட்டுக்காக வேண்டி. இந்த நாட்டு மண்ணை நாங்கள் நேசிக்கின்றோம், இந்த நாட்டை நாங்கள் விரும்புகின்றோம். இது எங்களுக்கு இறைவனால் விரும்பி தரப்பட்ட ஒரு நாடு. இங்கு நாங்கள் பிறந்துட்டு இதை மாற்ற முடியாது யாருக்கும். இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கின்றோம். இந்த ஊரில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்கள். எனவே அந்த அந்த கருணையுடன் இருக்கரம் ஏந்தி ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்போம். நல்லொரு சாதாரணமான அழகான எல்லாருக்கும் நனவுகள் நிறைந்த ஒரு காலமாக வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் ஆக்கித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இஸ்லாக்கும் அல்லாஹுகை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் நேற்றைய தினம் ஹதரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குழந்தை பருவத்தை பற்றி நாங்கள் ஓரளவு படித்தோம். அதுல ஒரு மிக முக்கியமான விடயம் தான், ஹதரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில், அந்த காலத்தில் இருந்த ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இன்னும் ஒரு பாலூட்டக்கூடிய தாயிடத்தில் பால் குடிப்பது வழக்கம். பால் குடிக்கக்கூடிய தாயிடத்தில் பால் குடிப்பது வழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்திருக்கிறார்கள். ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் பால் குடித்திருக்கிறாங்க. சுவைபா என்ற பெண்மணியிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்திருக்கிறாங்க. இதே போல அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பால் குடித்திருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணிடத்தில் அபில் குவாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய மனைவியிடத்தில் ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் அந்த குழந்தை பருவத்தில் பால் தருகி இருக்கு, பால் குடித்திருக்கிறார்கள். அதையும் கூட ஞாபகத்தில் இட்டுக் கொள்ளுங்கள். அந்த கலாச்சாரம் எங்களுடைய பகுதியில் இல்லை என்றிருந்தாலும் கூட குர்ஆன் அதை பற்றி பேசியிருக்கிறது. பால் குடி சகோதரர், பால் குடி சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவையும் குர்ஆன் மிக அழகாக முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட, திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவருடைய பட்டியலில் அவர்களையும் இணைத்து வைத்திருக்கிறார். நிசால வரக்கூடிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பால் குடி உறவுகளை பற்றியும் பேசியிருக்கிறார். எனவே இந்த காலத்தில் கூட குடும்பங்களுக்கு மத்தியில் இதை நடைமுறைப்படுத்தலாம். சகோதரியின் குழந்தைக்கு ஏனைய சகோதர சகோதரிகளுடைய குடும்ப சகோதரிகளுடைய பால் அல்லது சகோதரர்களுடைய மனைவியினுடைய பால் குடி உறவு ஒன்று ஏற்படும் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு மஹரமியத்து பேணுவது, குடும்பங்களுக்கு மத்தியில் மஹரமியத்து பேணுவது ரொம்ப லேசாக இருக்கும். அது ஒரு நடைமுறையாக அதை கொண்டு வர இயலும் என்றால் குடும்பங்கள் மாஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள்.
எனக்கு ஒரு அனுபவத்தை நான் சொல்லுவதாக இருந்தால், எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஒரு ஹதரத், ஒரு ஆலிமுடைய மகள் ஒருவர் வஃத் ஆகிவிட்டார்கள். ஜனாதாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த அவருடைய குழந்தைகளுக்கு, அந்த மௌத்தான மையத்துக்கு, அந்த ஜனாதாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், சின்ன குழந்தைகள், ஒரு ஒருவருக்கு 4 வயது, இன்னொரு 6 வயது, சின்ன வயசுடைய போன சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே ரெண்டு வகையான கவலை உண்டு. ஜனாதாவை பற்றி உள்ள கவலை, ஆனாலும் அந்த ஜனாதா விட்டு விட்டு போகக்கூடிய சின்ன குழந்தைகளை பற்றிய அடுத்த கவலை. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், அவருடைய இன்னும் ஒரு மருமகன், அவரும் ஒரு ஆலிம், அவர் சொன்னார், வருத்தப்பட வேண்டிய எதுவும் இல்லை, இந்த குழந்தைகள் எனக்கு மகரம் என்று சொன்னால், என்னுடைய மனைவி இவர்களுக்கு பால் கொடுத்திருக்கிறாங்க, எங்களுடைய குடும்பத்தோடு இந்த பழக்கம் இருக்கிறது, நாங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் பால் கொடுத்துக் கொள்வோம், அந்த பால் குடி உறவு கொண்டிருப்பதின் காரணமாக இவர்கள் எங்களுடைய வீடுகளில் சர்வசாதாரணமாக புலங்குவதற்கு பழகுவதற்குரிய ஒரு நடைமுறையை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம், அது எங்களுடைய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் என்று சொல்லி மிக அழகாக சொன்ன சந்தர்ப்பத்தில், உண்மையிலேயே தாய் வஃத்தாகிவிட்டாலும் கூட அந்த குழந்தைகள் பெரியம்மாவுடைய வீட்டிலோ மாமியினுடைய வீட்டிலேயோ மகரமியத்தடி சொல்லக்கூடிய ஒன்று பேண வேண்டிய தேவைப்பட மாட்டாது. அங்கிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பால் குடி உறவு சகோதரத்துவம் ஏற்பட்டுவிடும். ஹதீஸ்களை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் உங்களுக்கு புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எனக்கு இப்படி சொல்லலாம். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹிஜாபுடைய அதாவது மஹரமியத்து பேண வேண்டும், மஹரமியத்துடைய ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு, ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு என்னிடத்தில் வந்து அஃப்லா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வீட்டு கதவை தட்டி அனுமதி கேட்டார்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு. அஃப்லா என்பவர் யார் என்று சொன்னா, எனக்கு பாலூட்டின அந்த அபுல் குஐசுடைய சகோதரர், அதாவது அபுல் குஐசுடைய மனைவி தான் எனக்கு பாலூட்டினார்கள், பாலூட்டினர் அந்த பெண்மணி, அந்த பெண்மணியுடைய கணவன் தான் அபி அல் குஐஸ் என்பவர், அபில் குஐஸ் என்பவர், அவருடைய சகோதரர் தான் அஃப்லா என்பவர். அப்ப அஃப்லா என்பவர் என்னிடத்தில் வந்து அனுமதி கேட்டார்கள். அப்ப நான் அவருக்கு அனுமதி வழங்க இல்லை, ஏன்னா எனக்கு அவர் சொந்தம் இல்லையே, எனக்கு அவர் பால் தரவும் இல்லை, அவருடைய மனைவி பால் தரவும் இல்லை. எனக்கு பாலூட்டினது, எனக்கு பால் குடி உறவு இருக்கிறது இவருடைய சகோதரன் அபில் குஐசுடைய மனைவி எனக்கு பாலூற்றின அடிப்படையில், எனக்கு அவர் தகப்பன் பால் குடி தந்தை, அவருடைய உறவு இருக்கிறது, ஆனால் எனக்கு இவருடைய உறவு இல்லையே என்று சொல்லி நான் அதை அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி விசாரித்தேன். இப்படித்தான் அபுல் குஐஸ் என்பவருடைய சகோதரர் என்னிடத்தில் வந்து அனுமதி கேட்டார்கள், எனக்கு அவர் பாலூட்ட இல்லை, எனக்கு அவர் பாலூட்ட இல்லை, வலாக்கின் எனக்கு அனுமதிக்கு பாலூட்டினது அவருடைய சகோதரர் அபில் குஐசுடைய மனைவி எனக்கு பாலூட்டினார். அப்ப என்னிடத்தில் வந்து அனுமதி கேட்டார்கள், நான் எப்படி அனுமதி கொடுப்பேன், அனுமதி கொடுக்க இல்லை என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நடந்தவைகளை சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு சொன்னாங்க, பால் குடி தகப்பன் என்றால் அவருடைய தம்பி, அவருடைய சகோதரன் உனக்கு சாச்சா, மாமனாக்கி வமாமனாக்கி அந்த அம்மக்கி உண்ட சாச்சக்கு அனுமதி கொடுக்க உனக்கு என்ன உமா தடுத்துச்சின்னு கேட்டாங்க. அப்ப சொல்லமா சொன்னாங்க, ஆயிஷா சொன்னாங்க, இல்ல எனக்கு அவர் பால் தர இல்லையே, அவருடைய சகோதரனுடைய மனைவி தானே பால் தந்தா, எனக்கு அனுமதி கொடு, நிச்சயமாக அவர் உன்னுடைய சாச்சா தான் என்று மீண்டும் ஒருவரை உறுதியாக சொன்னார். எனவே பால் குடி உறவு என்பது மிக முக்கியமான உறவு, அந்த உறவினூடாக பிள்ளைகளுடைய தனிமையை போக்கிவிடலாம், பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுவதை விட்டு இன்ஷா அல்லாஹ் அவர்களை போக்கி விடுவதற்கு, அவர்களை அந்த தனிமையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக அமையும். ஆனால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் தெரியுமா, இந்த விடயத்தில் பால் குடி உறவுகள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும்.
பேர்த் சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழ்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பது போல பால்குடி உறவுகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். என்றால் நீங்க இல்லாமல் போகலாம், நானும் இல்லாமல் போய்விடுவேன், இவர்கள் பால் குடித்தது சின்ன பிராயத்தில், சிறிது சின்ன காலத்தில் தெரியாமல் இருக்கும், நிக்காகுடைய ஒப்பந்தங்கள் நடந்துவிட்டால் அந்த ஒப்பந்தங்கள் ஹராமான ஒப்பந்தமாக மாறிவிடும், ஹராமான ஒப்பந்தங்களாக மாறிவிடும். எனவே யாரிடத்தில் யாரு பால் குடித்தது, இந்த பெண், இந்த குழந்தைக்கு இந்த பெண் பால் கொடுத்திருக்கிறாள், இந்த பெண் இவருடைய மனைவி, எனவே இவரு இந்த குழந்தைக்கு தகப்பன், பால் குடி தகப்பன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அது ஒரு ஆவணம் இருக்க வேண்டும் என்றால் ஹதீஸ்கள் நடந்திருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரெண்டு சஹாபாக்களுக்கு இடையில ஒரு ஒரு பெண்மணிய நிக்காஹ் செய்தார்கள். ஒரு சஹாபி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு பெண்மணி வந்து சொன்னா அவங்க ரெண்டு பேருடைய நிக்காகம் செல்லுபடியாக மாட்டாது, ஏனென்று சொன்னா நான் அவங்க ரெண்டு பேருக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல, நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், சகோதரிகள், ஒருவர் சகோதரர் மற்றவர் சகோதரி, உங்க ரெண்டு பேருக்கும் இடையில பால் கூடிய உறவு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரையும் பிரித்து வைத்தார்கள். எனவே ஆவணப்படுத்துவது மிக முக்கியம், மறந்து விடாதீர்கள். எனவே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குழந்தை பருவம் அப்படித்தான் கழிந்தது. இது குழந்தை பருவத்துடன் சேர்ந்ததுதான். நான் நேற்று சொன்னேன், அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு மகளாகவும் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் அவருடைய அன்பு மனைவி உம்மு ரூமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பெண்ணுடைய பெயர் ஜைனப் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜைனப் என்ற பெண்மணி பெண்தான் அவருடைய தாய், அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு நாலாவது நம்பர். மூணு, அதற்கு முந்தி மூணு குழந்தைகள் இருந்தார்கள், சகோதரர்கள். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதர சகோதரிகளை பற்றி கதைப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த குடும்பத்தில் அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு இளைய குழந்தையாக, பிள்ளையாக அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பெண் குழந்தைகள் என்று சொல்லும் பொழுதே அந்த குழந்தைகளின் மீது அன்பு பாசம் இருப்பது வழக்கம். அந்த காலத்தில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்துவிட்டது, பெண்களுடைய உரிமைகள் பேசப்பட்டது, பெண்களை பற்றியுள்ள முஹப்பத்து மக்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டது கூடுதலாக. அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் பெண் குழந்தைகளின் மீது மிகவும் கருணை அன்பு காட்டி வந்தார்கள். அந்த வகையில் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய ஒரு முன்னோடியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிவத்த நிறமுடைய ஒரு பெண்மணி, வெள்ளை நாங்கள் சொல்லுவோம் செத்த சிவப்பு, அதனால்தான் செத்த சிவத்த வலே என்ற ஒரு புனைப்பெயரும் ஒரு சிறப்பு பெயரும் அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா செய்து கொடுக்கப்படுகிற வரைக்கும், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹில போய் ஆயிஷா சேர்ந்து கொள்கிற வரை, சேர்ந்ததுக்கு பிறகும் கூட ஒரு மெலிஞ்ச, அதாவது ஒரு மெலிஞ்ச ஒரு உடம்பாகத்தான் அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உடம்பு இருந்தது. அதே ஒரு அவள் சதை போட்டு உடம்பல்ல, ஆனாலும் மஹமுரூரில் ஐயாம், காலம் போக 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 அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உடம்பு பெரிய ஒரு அமைப்பில் வளர்ந்து விட்டது, சதைகள் சதை உடைய ஒரு உடம்பாக மாறிவிட்டது என்ற கருத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் ரேசோடி நாங்கள் அதை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு மனைவியாக இருந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பேசும்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி அந்த மனைவிக்கு விருப்பம், ஒரு சின்ன புள்ள ஓடி ஆடி விளையாடுவதற்கு விருப்பம், ஓட்டம் என்பது குழந்தைகளுக்கு விருப்பமான ஒன்று, எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி என்று சொல்லி அந்த பெண்ணை பார்க்காமல் ஒரு குழந்தை என்ற இடத்தில் பார்த்து அந்த குழந்தையுடன் ரேசோடியும் இருக்கிறார்கள். ஒருக்க முதலாவது தடவை ஓடினார்கள், அதுல அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உடம்பு மிகவும் மெல்லிய, அதாவது மெலிந்த உடம்பாக இருந்ததின் காரணமாக லேசாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி விட்டார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தின காலங்களில் அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உடம்பு
பெருத்து விட்டது, உடம்புல கொஞ்சம் பெரிய உடம்பாகி விட்டு அதற்கு பிறகு ஓடினாங்க. அதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திட்டாங்க, ஆயிஷா பிந்திட்டாங்க. இந்த ஹதீஸ் நாங்கள் படித்திருக்கிறோம். இதனுடைய உளவிய தத்துவங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிந்தின அடுத்த பாடங்களில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வாழ்ந்த அந்த மனைவிக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில் இருந்த உறவு என்ன என்பதை பற்றி பேசும்பொழுது படிப்போம். அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய முடி சின்ன காலத்திலேயே பெரிய அளவில் முடி வளர்ந்திருந்தது. வக்கானத் ஷஅரு ஆயிஷத தவீரத்தன் தவீரன் வஹிய ஸகீரா. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே முடி ரொம்ப பெரிய முடி இருந்தது. ஆனாலும் சின்ன காலத்தில் நிக்காஹுக்கு முன்னால ஆயிஷா ஸித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு தலையில் இருந்த முடிகள் பெரிய அளவில் குறைந்து விட்டது. அந்த முடிகள் கட்டையாகி அதாவது தோல்பியம் வரைக்கும் அந்த முடி இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் மதீனா முனவ்வராவுக்கு போனதுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை சல்லல்லாஹுடைய மனைவியாக ஆனதுக்கு பிறகு மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு காய்ச்சல் ஏற்பட்டது. அசாபத்ஹா அல்ஹுமா பெரிய ஒரு காய்ச்சல் மதீனாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அநேகமான சஹாபாக்களுக்கு அந்த காய்ச்சல் ஏற்பட்டு அந்த காய்ச்சலின் காரணமாக முடி உகுர ஆரம்பித்து விட்டது. முடி தலையில் உள்ள முடிகள் குறைய ஆரம்பித்து முடி இப்படி எல்லாம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் அந்த காய்ச்சல் குணமானதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் பழைய நிலைக்கு முடிகள் வந்துவிட்டது. ரெண்டு மூன்று தடவைகள் பெரிய நோய்களுக்கு முகம் கொடுத்தார்கள் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலாஹா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கும் பொழுது என்ற வரலாற்று குறிப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் வீட்டுக்குள்ள ஒரு மகளாக இருக்கும் பொழுது எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய குழந்தைகளை போன்று சுபஹானல்லாஹ் அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலாவுக்கு மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய அநேகமான பெண்கள் அவருடைய வயசுக்குரியவர்கள் எல்லாரும் கூட்டாளிவார்கள். எல்லாரும் கூட்டாளி. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய திருமணத்தில் எல்லாரும் பங்கெடுத்தாங்க. ஆயிஷாவை உருப்பாத்திலும் கூட்டாளிமாறு. ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சல்லல்லாஹுடைய இடத்துல போய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பத புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்ததும் அந்த கூட்டாளிமாறு. ஏன் காரணம் என்றா ஒரு பெண்ணுக்கு எப்பயுமே ரெண்டு வகையான கூட்டாளிமார்கள் இருக்கும். ஒன்று வயதுல குறைந்தவர்களும் இருக்கும், வயதுல மூத்தவர்களும் இருக்கும். வயதில குறைந்தவர்களிடத்தில் படிக்க வேண்டிய எம்மாத்திரமோ பாடங்கள் இருக்கிறது. எங்களை கூட அவர்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும். ஏன் காரணம் என்றால் இந்த வயதில் போக முடியாத பல இடங்களுக்கு அவர்களுக்கு போக முடியும். இந்த வயதில் கண்டுகொள்ள முடியாத எத்தனையோ விடயங்களை அவர்கள் கண்டுகொள்வார்கள். இந்த வயதில் எனக்கு படிப்பது சிரமமாக இருக்கிற எத்தனையோ விடயங்களை மிக லேசாக அவர்கள் படித்துக் கொள்ளக்கூடிய சூழல் அவர்களுக்கு அமைந்திருக்கும். எனவே சில சந்தர்ப்பங்களில் வயதில் குறைந்தவர்களிடத்தில் நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சஹாபாக்கள் உருவாக்கினார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா வயதில் குறைந்தவர்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா சபை வீரர்களுக்கு இடம் இருந்தது. ஏன் காரணம் என்றால் அவர்களிடத்தில் படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. வயதில் மூத்தவர்களிடத்தில் படிக்க வேண்டிய பாடமும் இருக்கிறது. வயதில் மூத்தத்தை படிக்க வேண்டிய பாடமும் இருக்கு. இவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களும் தோழிகளுடன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாஹா எந்த உறவை வைத்துக் கொண்டிருந்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால பேசுவோம். ஆனாலும் கூட ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாஹா மகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம், அந்த இடம் இருக்கிறது. திருமணத்துக்கு பிறகும் அதனை அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். இது வாப்பா, அது கணவர். உம்மக்கு வாப்பக்கு செலுத்த வேண்டியதையும் செலுத்தினார்கள். உம்ம வாப்பவ கண்ணியப்படுத்தணும், உம்ம வாப்பவ அந்த கருணை கண்கொண்டு பார்க்கணும், அவர்களுக்குரிய பேச்சுக்கு வழிபடணும் என்பதையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களையும் கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா வரலாறை படித்து பார்க்கும் பொழுது எப்படி மகளாக இருந்தார்களோ அதே போல மனைவியாகவும் இருந்தார்கள். எப்படி மனைவியாக இருந்தார்களோ அதே போல மகளாகவும் இருந்தார்கள். ஹதீஸ் எப்படி பார்ப்போம். இப்ப ஹதீஸ் எப்படி வந்திருக்குது சொல்றாங்க. அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா எனக்கு ரெண்டு கட்டம் ஏற்பட்டது. ஒன்று ரெண்டு கட்டமும் ஒரு
வெளியில போய் வரும் பொழுது, பிரயாணத்தில் போய், பிரயாணத்தில் போய் ஜிஹாதிகளுக்கு போய் பிரயாணத்தில் போய் வரும் பொழுது இந்த கழுத்தில் உள்ள மாலை காணாம போயிட்டு பைதா என்ற இடத்துல இந்த கழுத்தில் இருந்தும் மாலை காணாம போயிட்டு நாங்க யுத்தத்தை முடித்துக் கொண்டு படை திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. உபநகனுதாகினுடன் மதீனா, நாங்க மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கழுத்தில் இருந்து இதை காணம் என்று சொன்னதுமே சஹாபாக்களை தேடி எடுக்கும்படியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க. இது பெண்களுடைய வழக்கம், ஒன்று காணாமல் போனா அதை எப்படி சரி தேடி எடுக்கணும், அதை தேடி எடுத்துக்கொண்டு போனாத்தான் பயணம் நிம்மதியாக சந்தோஷமாக அமையும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்கலாம், சரி மாலை தானே காணா போயிட்டது, மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தில் காணா போயிட்டு போக இல்லை, அல்லாஹுடைய நாட்டத்தில் காணா போயிட்டு போகவில்லை. இது பெண்களுடைய ஒரு உடலியல் ரீதியான ஒரு யோஜனை. எப்பேன் தண்ட சொத்து தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்று காணாமல் போகக்கூடாது. சும்மா ஊற்றிக்க உங்களோட வீட்டுக்கு வீட்டுல ஒரு பாத்திரத்தை அடுத்து விட்டு கொடுத்தீங்க, உங்களோட கூட்டாளிக்கு அனுப்பினீங்க, உங்களோட வீட்டில் அது மாதிரி பாத்திரம் அது மாதிரி டிஸ் நூறு இருக்கு, பிரச்சனை இல்லை, நூத்துல ஒன்றுதான் பேசிக்கு 99 உங்களுக்கு இன்னும் ஒரு 100-150 நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு மாயக்கம், பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த 249 பத்தி பேச்சிருக்க மாட்டாரே, கொடுத்தது வர இல்லை என்பதுதான் பேச்சு. இதுதான் பெண்கள், இதுதான் பெண்கள். சல்லல்லாஹு செல்லம் அந்த காணா போனத்துக்கு நான் வாங்கித்தாரனே, சரி அல்லாத நாட்டத்துல காணா போயிட்டது பிரச்சனை இல்லை, இவ்வளவுதான் நல்லா நாடு இருக்கிறான் என்று சொல்லல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி கொடுத்தாங்க. தான் மட்டும் தேடையில்லை, சஹாபாக்களையும் தேட சொன்னாங்க. சரி எல்லாரும் தேடுறாங்க, தேடிக்கொண்டு போனா இப்ப டயர்டாயிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு தன் ஒட்டகத்தை இருந்து கீழே இறங்கிட்டாங்க, கீழே இறங்கி டயர்ட்ல எந்த மதியில தலை வச்சுட்டாங்க, மதியில தலையை வச்சாங்க, அவங்க தூக்க போயிட்டு மக்கள் பேசி சொன்னாங்க, அபூபக்கரத்தில் உங்களோட மகளால தான் எல்லா பிரச்சனையும், உங்களோட மகள் செஞ்ச மகளுடைய கழுத்தில் இந்த மாலை காணா பேசுது, நாங்க எல்லாரும் மாலையிட்டு அதை பேசு, இப்ப தொழுகிற நேரம் வந்துச்சு, தண்ணீர் இல்ல, என்ன செய்ய, ஒரு மாலையால தொழுக ஒவ்வொல்லாம் போகுது, தொழுகிறதுக்கு தண்ணி இல்ல, இப்ப எப்படி ஒவ்வொரு செய்யறது, இப்ப தயமத்துல ஆயத்தில் இறங்கி இல்ல, தயமம் என்ற ஒரு ஆயத்தில் இன்னும் அறிமுகப்படுத்தப்பட்டில்லை. இப்ப சொல்றாங்க தூக்கம் எனக்கு அசையவும் என்ன குத்தினாங்க, இடுப்புல குத்தினாங்க, இடுப்புல ரொம்ப ரொம்ப வேகமா, ஏண்டா மக்கள் குறை சொல்றாங்க, உங்களோட மகளால தான், உங்களோட மகளால உங்களோட மகள் செஞ்ச வேலையாக என்று சொல்லி மக்கள் குத்துறாங்க. அபூபக்கர் சித்தீக் பொறுத்து போயிடலாம், சொல்றாங்க ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, சொல்றாங்க இந்த வார்த்தையை ஒரு மாடக்காக வேண்டி மக்கள் எல்லாரையும் நீ சிறை பிடித்துட்ட, மக்கள் எல்லாரையும் தாமதிக்க வச்சுட்ட, மக்கள் பொது செய்ய தகுதி இல்லை என்று சொல்லி சொல்றாங்க வேலை விவரோண்டா எனக்கு மௌத்து வந்துடுமோ தெரியாது நினைச்சேன், அந்த புத்து ஆனாலும் எனக்கு அசையேடா, நான் அப்படியே இருக்கிறேன், ஏண்டா உங்களை விட முக்கியமானவர் தான் இவர், அவர் தான் சொன்னாரு, ஏன் நீங்க முந்தி கொடுக்கறீங்க, ஏன் முந்தி பேசுறீங்க, அது மாப்பா இந்த கணவன், மாப்பா புத்துற குத்த பொறுத்துக் கொள்வோம், மாப்ப ஏச வேச்ச பொறுத்துக் கொள்வோம், ஆனா கணவனுடைய தூக்கம் கலையக்கூடாது, கணவனுடைய தூக்கத்தில் குறை வந்துவிடக் கூடாது.
இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, இது இமாம் அஹ்மத் பதிவு செய்றாங்க, فَلَقِيْتُ مِنْ عَلِيمْ مَلَّهُ بِهِ عَلِيمْ. என்ன வாப்பாட்டேன் கிடைத்த அந்த புத்துடைய வலிக்குதானே, இது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன வாப்பாட்டின் கிடைச்ச குத்து, ஆனா அதை நான் பொறுத்து போட்டேன். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இந்த கட்டத்தில் ஒரு பக்கத்தில் கணவர், ஒரு பக்கத்தில் வாப்பா. நாங்க பேசுற புள்ளையோட வயசு வந்து 30 வயசு அல்ல, 40 வயசு அல்ல, இதெல்லாம் நடக்கக்குள்ள கிட்டத்தட்ட 15 வயசு, 15 வயசுக்குள்ள. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அதுக்கு பிறகுதான் கொஞ்ச நேரம் புகல்ல தயமம், அதாவது உதவுச்சேர்த்துக்கு தண்ணி இல்லை, என்ன செய்வது? இப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத் தயமத்துடைய ஆயத்தெல்லாம் இறக்கிறான். உங்களுக்கு தண்ணி கிடைச்சல்லையா, தண்ணி கிடைச்சல்லையா, நீங்க பிரயாணத்தில் இருக்கிறீங்களா, தண்ணி கிடைச்சல்ல, உங்களுக்கு ஜனாபத்தா ஆகிட்டு ஒவ்வொச்சையோடும் இப்ப என்ன செய்ய போறீங்க? குளிக்கிறதுக்கும் ஒவ்வொச்சைக்கும் தயணம் செஞ்சு கொங்கோ, தயணம் செஞ்சு கொங்கோ. இப்பத்தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து சஹாபி சொன்னார், அன்னை ஆயிஷாவையும் அந்த குடும்பத்தை பார்த்து சொன்னாங்க, உசைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கருடைய குடும்பத்தை பார்த்து, உங்களோட குடும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டம் இந்த உம்மத்துக்கு ஒரு லேச கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க மாலையை காணமாக்கிட்டு உங்களோட மகளை போட்டு கஷ்டப்படுத்தி நபீத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலில தூங்குறாங்க, அந்த நபிக்காக வேண்டி அசையாம உசும்பாம அப்படியே பொறுத்து கொண்டே நீங்க ஏசனத்தையும் பொறுத்து கொண்ட அந்த ஆயிஷா, அந்த பொறுமையினுடைய வெளிப்பட என்ன தெரியுமா, பொறுமையினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த உம்மத்துக்கெல்லாம் ஆயத்து தயம்மும் தயம்மத்துடைய சட்டத்தை அல்லாஹ் வைக்க வைத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம், எப்படிப்பட்ட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ், சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான ஹதீஸ். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம் தெரியுமா, 9 மனைவிமார்கள், ஒவ்வொரு இரவும் ஒரு மனைவிக்கு, ஒவ்வொரு இடமும் மனைவி 9வது நாள்ல தான் அடுத்த முதலாம் இன்றைக்கு இருந்த மனைவியினுடைய 9 நாட்களுக்கு பிறகுதான் வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் தரிசிப்பாங்க, எல்லாரையும் 2 முறை தரிசிப்பாங்க. உண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய வீட்டுக்கும் போவாங்க. நேர முகாமைத்துவம், நேர முகாமைத்துவம், 9 வீட்டுக்கு போவாங்க, 9 வீட்டிலையும் சுகசரி விசாரிப்பாங்க, 9 வீட்டுடைய தேவைகளுக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வாங்க. இது ஒரு முறை எல்லாரும் ஏற்பாடு. 2வது முறை யாருடைய வீட்டில் சல்லல்லாஹு இன்றைக்கு தங்குவார்களோ அங்க அந்த அந்த வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. ஒரு நேரத்தில் அந்த வீட்டில் சல்லல்லாஹு அந்த வீட்டு இருப்பாங்க, அங்க எல்லாரும் அதை சேர்த்து வச்சுக் கொள்வாங்க. குடும்ப அமர்வுகள், குடும்ப ஒத்துமை, குடும்பமாக இருந்து எல்லாரும் ஒத்துழை பேசிக் கொள்வாங்க. குடும்பமாக சேரும் பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தயவு செஞ்சு சொல்றேன், குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமாகத்தான் பிரிஞ்சு போகணும்ன்ற கட்டாயப்பாடு இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல குடும்பமாக சேருவோம், பிரச்சனைகளோடு எழுதி போவோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இது நடந்த போகும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்றைக்கு அன்னை ஆயிஷாவுடைய நாள், எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஜெயினப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் அன்னை ஆயிஷாவுக்கும் இடையில சின்னொரு மனஸ்தாபம், வாய்த்தட்டம், பேச்சுவார்த்தை, கொஞ்சம் முத்திட்டு. பெண்கள், பெண்கள் என்று சொன்ன பெண்கள் அவங்களுக்கு இடையில சேர்ந்தா இது நடக்கத்தான் செய்யும். இந்த இவைகளுக்கு என்ன என்ன பரிகாரம், பரிகாரம் தேட போகமான அது இருக்குந்தால்தான் பெண்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் அதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்ல, அதான் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வீட்டுக்கு மனைவி மார்களோட இந்த பிரச்சனையோட அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. கலைத்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, சமாளித்துக் கொண்டு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நேரம் வந்துட்டு, அப்ப வந்து பார்த்தா வீட்டுக்கு இருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்ப வீட்டுக்குள்ள சத்தம் வச்சாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு, ஆயிஷாவுடைய வீட்டுக்கு, என் மகளோடு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம்
அல்லாஹுடைய ரசூலே, தொழுகையினுடைய நேரம் வந்துட்டது, வாங்க பள்ளிக்கு போகும்னு சொல்லி பெண்களுடைய வாயில மண்ணல்லி போட்டுட்டு வாங்க பள்ளிக்கு போகும் சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ள இருந்த மருமகன் யாரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டதுமே ஃபஹரஜ நபியு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சேர்ந்து போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஜைனப பார்த்து இப்ப கரெக்டா முடிஞ்சு, அப்ப வந்த பாப்பா நபிய கூட்டிக் கொண்டு சல்லாஹு கூட்டிட்டு பள்ளிக்கு போயிட்ட. போனதுக்கு பிறகு ஜைனபிடத்தில் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா الآن يقضي النبي صلى الله عليه وسلم صلاته صلى الله عليه وسلم تلغي علىها تلزم لبانك اللهم ركم ببا بروار عند باب فيجير أبو بكر ببا أبو بكر بروار وردك فيفعل بي ويفعل بند يبدي اللهم شئيبار إنك يبدي اللهم شئيبار كمب بايا ماهر انكر إننا سيئر ذو تريا اور بكر كانا رأبار كرشن الله أنا باب قد يبدي تبرد எனக்கு இப்படி செய்வார் எனக்கு இப்படி செய்வார் சொல்லி அன்னை ஆயிஷா ரொம்ப பயந்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னது போல தொழுக முடிஞ்சிட்டாங்க. வந்தாரு ஆயிஷாவுக்கு வந்து ரொம்ப கடினமா ஸ்ட்ராங்கா பேசினாங்க. என்ன இப்படி என்ன இப்படி மகளை மட்டுப்படுத்துறாங்க, மகளை மட்டுப்படுத்துறாங்க. அத்தஸ் நவீன இப்படி நடந்து கொள்றா, இப்படி செய்யறதா? திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு பிறகும் மகளின் மீது செலுத்த வேண்டிய ஆதிக்கத்தை, மகளை தர்பியா செய்யணும் என்ற பணியை அதன் தபூபக்க சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு செய்து கொண்டே இருந்தார். இது இன்னும் சொல்லிக்கொண்டே போக முடியும், இன்னும் பேசிக்கொண்டே போக முடியும். அதுக்காக வேண்டி மகளுடைய கோபம் அல்ல, மகளுடைய கோபம் அல்ல. இன்னமொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரிவாயத்தை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அபூபக்கர் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு சல்லல்லாஹுடைய வீட்டுல அன்னை ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. வந்து ஃபகப்பல ஹத்தஹா சொத்தையில முத்தம் விட்டாங்க, மகளுட சொத்தையில முத்தம் விட்டாங்க. சுபஹானல்லாஹ், திருமணத்துக்கு போறாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல மகள்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சரி தேவைண்டா நபிக்கு கேட்கவா, நாம் அவருக்கு அதுக்கு நேரம் இல்லை, உன் தேவைகளை பார்த்துக்கோ, எனக்கு சொல்லு நான் செஞ்சுத்தாரேன், எனக்கிட்ட சொல்லு சொல்லித்தா செஞ்சுத்தாரேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு மகள் ஆயிஷா சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த முறைப்படித்தான். அதுக்காக வேண்டி மாப்பாட்டு ஒன்றும் செல்லவும் இல்லை, மாப்பாட்டு அறத்தில் சம்பவத்த கேட்கவும் இல்லை. இது பின்னால பேசுவோம். மாப்போட என்ன பேசினாங்க, மரணப்படுக்கையில இருந்து கொண்டு மாப்பா மகளோட ரகசியம் பேசினாரு. மரணப்படுக்கையில இருந்தாலும் மகள் மகள் தான், மகளோட என்ன பேசணும்? சுபஹானல்லாஹ், இளைய மகள், இளைய மகள். அன்புக்குரியவர்களே, மிக ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தைகள் பேசினாங்க அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மகள்கிட்ட கேட்கிறாங்க, மகள்கிட்ட கேட்கிறாங்க அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக்குடைய கடைசி நாள் இந்த நேரத்தில் அன்னை ஆயிஷாவுக்கு வயது கிட்டத்தட்ட 20 வயசு 6 மாசம் 20 அரை என்று சொல்லுவோம், 21 மாதம் வந்து
அதே வெள்ள புடவை சகோலியா என்று சொல்லக்கூடிய யமன் நாட்டிலிருந்து அந்த கிராமத்திலிருந்து வந்த வெள்ள புடவை, அதுல தலப்பாவும் இருக்க இல்லை, ஷர்ட்டும் இருக்க இல்லை, வெறுமனே மூன்று சுத்து நாங்க சுத்தினோம் அதுல என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க எந்த நாள்ல மௌத்தானாங்க சொல்லி. அப்ப சொன்னாங்க தெரியும், தெரியாத விஷயம் அல்ல, ஆனாலும் மகள்கிட்ட கேட்கிறாங்க எந்த நாள்ல மௌத்தானாங்க. சொன்னாங்க திங்கட்கிழமை மௌத்தானாங்க சொன்னேன். மறுபடி கேட்டாங்க இன்றைக்கு என்ன நாள், இன்றைக்கு என்ன நாள் சொன்னாங்க இன்றைக்கு திங்கட்கிழமை. அப்ப சொன்னாங்க இது என்ன நாளுடைய என்ன வாழ்க்கையினுடைய கடைசி நாளாக இருக்கும், இன்றைக்கு இரவைக்கு முந்தி நான் பேத்துடுவேன். சொன்னாங்க நான் மௌத்தானா என் இந்த உடுப்பு இருக்கிறேன் இதை கழுகி இன்னும் ரெண்டு புடம் அழைச்சி மேல வச்சு என் இதுல கபம் செஞ்சு என்ன அடக்கிடுவோம். மகள் சொன்ன இல்லவாப்பா புதிய கபம் வைப்போமே. சொன்னாங்க புதுசி வாழக்கூடிய ஆக்களுக்கு நல்லம், போராளுக்கு உடம்பு கபன் புதுசோ பழசோ அதே பிரச்சனை அல்ல, அமல் புதுசா இருந்தா நல்லம். அதே மாதிரி சொல்லிட்டு போனவரு மகளுக்கு இன்னும் வசியத்து பண்ணியாரு வராசத்தை பத்தி பேசினாங்க. வராசத்தை பத்தி அபூபக்கர் சித்தியக் ரழியல்லாஹு தஆலா வராசத்தை பத்தி பேசினாங்க. பின்னால கதைக்கு நாளை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு உறவத்தான் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதே போல அதோட மிக முக்கியமான ஒரு பகுதி தான், ஒரு மிக முக்கியமான பகுதி தான் ஹதீஸு இஸ்ஹா. அதுல ஆயிஷாவுக்கு படுதூர் சொல்லப்பட்டுச்சு, இட்டு கட்டப்பட்டுச்சு. முதலாவது சொல்றேன் உலகம் எதுவும் சொல்லப்பட்ட பிரச்சனை இல்லை, உங்களோட புள்ளைய நீங்க நேசிக்கணும், உங்களோட புள்ளைய நீங்க அன்பு கொள்ளணும். பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க எதை கொடுத்தும் வேலை இல்லை, அன்பை கொடுக்க இல்லை. உங்களோட புள்ள உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா, இந்த உம்மை வாப்ப என்னுடைய அன்பா இருக்கும், என்னுடைய அன்பா இருக்கும். இன்றைக்கு அந்த அன்பை தேடி எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ வாலிபர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கும் போறாங்க. நான் அர்த்தத்தோட சொல்லுகிறேன், ஒரு பெண் குழந்தை மதம் மாறியது, இந்த மதம் மாறிய குழந்தை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியிலேயே நான் வீட்டுக்குள்ளே அன்பை தேடினேன், எனக்கு மக்கள் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி நான் அன்பை தேடி தேடி போனேன், ஆனால் எனக்கு அந்த அன்பு நான் தேடின இடங்களில் கிடைக்கவில்லை. கடைசியாக என்னுடைய ஒரு நன்றி தோழி என்னை அவள் நம்பக்கூடிய அவளுடைய மார்க்கம் அவள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையிலான ஒரு வணக்கத்தலத்துக்கு போனேன். அந்த இடத்தில் போய் ஒரு சிலையை கண்டேன். அந்த சிலையை கண்டதும் அந்த அன்பு எனக்கு இங்கே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய உணவு பிறந்தது. நான் அன்று முதல் என்னுடைய மதத்தை மாற்றிக்கொண்டேன், அன்புக்காக வேண்டி மாற்றிக்கொண்டேன் என்ற கதையை அந்த குழந்தை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறது. உங்களோட புள்ள எந்த புள்ள அன்னை ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா உட்பட அனைவரும் பெற்றோரிடத்தில் எதிர்பார்ப்பது தெரியுமா, உங்களோட சொத்து அல்ல, உங்களோட உடைமைகள் அல்ல,
இங்க வாங்கி கொடுக்கக்கூடிய விளையாட்டு பொருட்கள் அல்ல. அவர்கள் எதிர்பார்ப்பது அன்பு. எனக்கு என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் அன்பு காட்ட வேண்டும். இப்ராஹிம் இஸ்மா அதில் நூகோலைய மகன் மீது காட்டின அன்பு. யா புனைய, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவனே, ஒரு நாள் ரெண்டு நாள் மாறு செய்யல, 950 வருடங்கள் மாறு செய்தான் அந்த நூஹு நபியினுடைய மகன் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மகன். ஆனாலும் அவர் அந்த காட்டக்கூடிய அன்பை அவர் நிறுத்த இல்லை. ஆனால் அல்லாஹ் அவனுக்கு இதாயத்தை நாடவில்லை. அது வேறு வழியா உலகம் அன்பை எதிர்பார்த்திருக்கிறது. மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த சல்லல்லாஹு ஃபாத்திமாவுக்கு அன்பை காட்டினார்கள். அன்பு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருக்கும் போது வாராங்க, ரெண்டு பேருக்கும் அன்பு காட்டினாங்க. பெற்றோர்களே, படிக்க வேண்டிய மாணவிகள்தான், ஏந்த உங்களோட பிள்ளைகள் என்னுடைய பொருளை இருக்கணும் என்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தெரியுமா, அந்த பிள்ளைகளுடைய மனதில் பதிய வேண்டும், என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய சரியான அன்பு. இரக்கம் கொண்டவர்கள், கருணை கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள், எங்களுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு ஒரு நாளும் பதுவா செய்ய மாட்டார்கள், எங்களை நெறிப்படுத்துவார்கள் என்று சொல்லக்கூடிய மனப்பதிவை குழந்தைகளுடைய மனதில் அமர வைக்க முடியும் என்றிருந்தால் நாங்கள் வெற்றி பெற்ற பெற்றோர்கள் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இன்னும் சொல்லிக்கொண்டே போகக்கூடிய ஹதீஸுக்கு இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் ஏற்பட்டுவிட்டது. பெரியது, அது தனியே ஒரு பகுதியாக 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு ஒரு 2 வாரங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரைக்கும் நடக்கும். பாடல்கள் வாழ்க்கைக்கு தேவையான வரலாற்று குறிப்புகளை எங்களுக்கு படித்துக் கொள்ள முடியும். ஹதீஸு இட்டுக்கட்டப்பட்டது, படுதூறு சொல்லப்பட்டது. என்றால் படுதூறு சொல்லுவது அந்த காலத்திலிருந்து உள்ள விடயம். சின்ன ஒரு விடயத்துக்கு கைகால் வச்சு சொல்லுவாங்க, கைகால் வச்சு சொல்லக்கூடிய பழக்கம். நெருப்பில்லாம புகைமாண்டு சொல்லி மக்கள் கேட்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2வது சந்தர்ப்பம் கழுத்திலிருந்து மாற காணாமல் போயிட்டு விட்டது. அதை தேடி போனாங்க, தனியே தேடி போனாங்க, யார்கிட்ட சொல்லாம. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த படையெடுத்தும் தாமதிச்சுட்டாங்க. அதனால தனிமையில நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. கடைசியாக பொருட்கள் காணாமல் போன பொருட்களை தேடி போன சஹாபி அவர்கள் தன் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையும் காணாமல் போன பொருட்களோடு ஒரு பொருளாக ஒரு ஒரு ஒத்தராக பொது சேர்த்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஃபாரும் அத்தரவு செல்லக்கூடியவருடன் நிராகரித்து விட்டு வாராங்க என்ற செய்திய அப்துல்லா உபை என்று சொல்லக்கூடிய முனாபித் நயவஞ்சகக்காரன் பார்த்து விட்டான். இது ஒரு நீண்ட சம்பவம். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் படிப்போம். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் படிப்பினைக்குரிய கட்டம். நீண்ட ஒரு ஹதீஸ், புகாரி சரீர் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் வானலோகத்திலிருந்து எந்த ஒரு வகையும் வருவதில்லை, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. முழு மக்கா மதீனாவரையும் காட்டு தீய போல் இந்த பேச்சு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், என்ன அழகான பண்புகள், என்ன வயசு. இந்த சின்ன வயசுல இந்த நிகழ்ச்சி நடக்கக்குள்ள அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு வயது 15 தாண்டி இருக்க முடியாது. லம் யதஜாவஸ் உம்ரு ஆயிஷா, ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வயது 15 தாண்டி இருக்க முடியாது. 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு வயசு இந்த நிகழ்ச்சி நடக்குது. கடைசி கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ரத் ஆயிஷா இடத்துல ஏதோ சந்தேகத்தோடு பேசினாங்க. ஏதாவது தவறு நடந்திருந்தா, தவறு செய்ய சொல்லல, தவறு நடந்திருந்தா மன்னிப்பு கேட்டுக்கொண்ட மாதிரி சொன்னாங்க. இந்த நேரத்தில் சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு பிறகு இந்த வீட்டில் நான் ஒரு மனைவியாக இருப்பது பொருத்தமானது அல்ல என்ற முடிவெடுத்துட்டாங்க. அன்னை ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல சரியான முடிவெடுத்தாங்க. இந்த இடத்துல இதற்கு பிறகு நான் இங்கு இருக்கிறது எனக்கு அழகில்லை, அதுக்காக வேண்டி வீட்டை விட்டு அவசரமாக வெளியே போக வேண்டாது, கோபிச்சு கொண்டு போக வேண்டாது.
போறது முறையாக்கம் போகணும். மாப்பிட்ட ஒரு கால் எடுத்து தம்பிக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி கார் எடுத்து கொண்டு வா நான் வாரேன்னு சொல்ல இல்ல. சுபஹானல்லாஹ், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் மார்க்கம். இது ஹதீஸ். சல்லல்லாஹு இந்த பெண்மணி அனுமதி கேட்டார், அந்த பெண்மணி அந்த மகள் அனுமதி கேட்டார், இது சம்பந்தமாக என்னவா பொம்மோட பேத்து மசூலா பண்றதுக்கு அவர்கள் தான் எனக்கு ஆலோசனை தர வேண்டும், எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. வீட்டை விட்டு போறதுக்கு அனுமதி கேட்டாங்க. ஏன் இருந்தது ஆயிஷாவுடைய வீட்டில் அல்ல, நபீனுடைய வீட்டில், சர்தாரி ஆலவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அனுமதி கேட்டாங்க போறதுக்கு, அப்ப அனுமதி வழங்கப்பட்டுச்சு, போனாங்க. பேத்து நடந்த விடயங்கள் ஆச்சரியமான விடயங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் அங்க வைத்து நடந்தது என்னமா, பாப்பா மட்டும் சூடா பண்ணிட்டாங்க. பாப்பாட்ட கிடங்க என்ன செய்யறது, உம்மாட்ட கிடங்க என்ன செய்யறது. உம்மா ஒரு புத்திசாலி விவேகி, தூர நோக்குடைய பெண்மணி. முதலாவது அவருக்கு தெரியும், ஒரு மாசத்துக்கு முன்னாலே இந்த விடயம் இப்படி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி தெரியும். தெரிந்ததை எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் கலைக்கக்கூடாது, அவர்களுக்கு விட்டுவிடுங்கள், அவர்கள் அதை பேசி முடித்துக் கொள்ளட்டும். அவர்களால் முடியாவிட்டால் எங்களுக்கு வருவார்கள். அந்த தருணம் வரைக்கும் அதற்கு அபூபக்கர் சித்திக்குரிய மனைவி ஆயிஷாவுடைய தாய் அந்த நேரம் வரும் வரைக்கும் காத்துக் கொண்டிருந்தார். ஒரு மாதத்துக்கு பிறகுதான் செய்தி அன்னை ஆயிஷாவுடைய வாயாலே வருகிறது, இப்படிப்பட்ட ஒன்று என்னை பத்தி பேசுறாங்க, நான் என்ன செய்ய கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி மகளுக்கு கொடுத்த அட்வைஸ், மகளுக்கு சொன்ன புத்திமதி, மகளுக்கு அந்த பத்திர நெருப்புல பெட்ரோல் ஊத்தாம எப்படி காமாக்கினா, எப்படி காமாக்கினா. சுபஹானல்லாஹ், அதுல தாய் சத்தியக்காரன் எல்லாம் எல்லாத்தையும் சொல்றா, எல்லாத்தையும் சொல்றா. என் வாப்ப எப்படி நடந்து கொண்டா, என் உண்மை என்னோட எப்படி நடந்து கொண்டாங்க. நான் மனைவியாக இருக்கிறேன் அதுல ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுவுக்கு, ஆனால் என் உம்மக்கும் வாப்பக்கு நான் மகள் என்பதை நான் மறக்கவும் இல்லை, அவர்கள் மறக்கவும் இல்லை. எனக்கு என்ன செய்யணும், என்ன எப்படி பாதுகாக்கணும், என்னுடைய விடயத்தில் எப்படி அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தலையை போடணும், எந்த அளவுக்கு தலையிடணும் என்பதை அந்த அளவை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தலை போட்டார்கள். எனவே சல்லல்லாஹுடைய மனைமகனுடைய வாழ்க்கை படிக்கப்பட வேண்டியது. அதிலும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அன்புடைய மகளார் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வாழ்க்கை வரலாறை படித்துக் கொண்டிருக்கிறோம்.